ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு கே டு பி கிராஃப்ட் இன்றைக்கி நம்ம கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷல் வீடியோ ஒன்று பார்க்கலாம் உங்கள் வீட்டில் கிட்ஸ் இருந்தாங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை உங்கள் கிட்ஸுக்கு போட்டு காட்டுங்க இந்த வீடியோவில் என்கிட்ட இருக்கிற கொஞ்சம் கிருஷ்ணர் கலெக்ஷன்ஸை பற்றி உங்களுக்கு சொல்கிறேன் அந்த கலெக்ஷன் பின்னாடி இருக்க கதைகளை பற்றியும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் கதை அப்படின்னு போர் அடிக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டாதீங்க இது வந்து கிருஷ்ணரோட ஒரு ஒரு பருவம் பற்றின ஒரு வீடியோ தான் முதல்ல நம்ம கிருஷ்ணர் வந்து குழந்தையாக இருக்கும்போது வசுதேவர் யமுனை ஆற்ற கடந்தார் அப்படி கடக்கும்போது பயங்கரமாக மழை பெஞ்சிச்சான் அப்போது ஆதிசேஷர் குடையாக மாறி கிருஷ்ணருக்கு கொடை பிடிச்சார் அந்த ஸ்டோரி இருக்கிற மாதிரியான ஒரு பொம்மை தான் இது நம்ம அடுத்து பார்க்க போகிற பொம்மை வந்து ஆளிலை கண்ணன் ஆலமர இலையில் கண்ணன் படுத்துருக்க மாதிரி குழந்தையாக கண்ணன் படுத்திருக்கிற மாதிரி ஒரு பொம்மை தான் இது மரங்கள்லேயே சிறந்த மரமாக ஆலமரத்தை தான் சொல்லுவாங்க ஏன்னா ஆலமர இலை வந்து வாடாது சருகாவும் ஆறாது ஸோ அதை மாதிரி ஆலமரையில் ஆலமர இலையில் கண்ணன் படுத்திருக்கிற மாதிரி ஒரு பொம்மை அடுத்தது நம்ம பார்க்க போகிறது ஒரு தவளும் கண்ணன் இந்த தவளும் கண்ணன் வந்து ரொம்ப சுவாரஸ்யமான கதையே இவருக்கு பின்னாடி இருக்குது கண்ணனோட சேட்டை தாங்காமல் யசோதா தேவி வந்து கண்ணனை ஒரு மரத்தில் கயிறு போட்டு கட்டி வச்சாங்களாம் அந்த கயிறை இழுக்கும்போது மரமே ரெண்டு துண்டாக உடஞ்சிருச்சான் அந்த மரத்தில் இருந்த இரண்டு பெண்களுக்கு சாப சாபவி மோஷனம் வந்து கண்ணன் இப்படி கொடுத்தாரு அப்படிங்கிற கதையும் சொல்லுவாங்க அடுத்தது பார்க்க போகிறது இன்னொரு தவளும் கண்ணன் தான் இந்த தவளும் கண்ணன் வந்து கண்ணன் வந்து மண்ணள்ளி வாய் வாயில் போட்டுக்குவார் அப்போ யசோத தேவி வந்து வாயை திறந்து காட்டு அப்படின்னு சொல்லும்போது உலகமே வாய்க்குள்ளே தெரிஞ்சிச்சான் அந்த தவழும் கண்ணன் ஸ்டோரி தான் இந்த பொம்மை நம்ம அடுத்த பார்க்க போகிறது கண்ணன் என்கிட்ட இங்கே ரெண்டு வெண்ணெய் கண்ணன் பொம்மைகள் இருக்குது கண்ணன் வந்து கண்ணன் வந்து ஆயர்பாடியில் எப்போவுமே பலராமரோடு சேர்ந்து வெண்ணை திருடி சாப்பிடுவாராம் அவருக்கு வெண்ணெய்னா ரொம்ப பிடிக்கும் அவர் வெண்ணெய் சாப்பிட்ற மாதிரி இருக்கிற பொம்மை தான் இது ஸோ இந்த பொம் ரெண்டு பொம்மை இருக்குது இது இன்னொரு பொம்மை இந்த வீடியோவை உங்கள் குழந்தைங்களுக்கு நீங்கள் போட்டு காட்டும்போது கண்ணனோட பருவங்களும் புரியும் அதோட வரலாறும் தெரிய வரும் அதுக்காக தான் இந்த வீடியோ போடலாம் அப்படின்னு நாங்கள் யோசித்தோம் அடுத்தது கண்ணன் வெண்ணெய் திருடி சாப்பிட்ற மாதிரி ஒரு பொம்மை இந்த வெண்ணெய் திருடு கண்ணன் வந்து எப்போவுமே வெண்ணெய் திருடி தான் சாப்பிடுவார் ஆனால் ஒரு நாளும் யார்கிட்டையும் அவர் மாட்டிக்கிட்டதே கிடையாது கண்ணனோட வெண்ணெய் பந்து கூட ஒன்று மாமல்லபுரத்தில் இருக்கிறதா சொல்கிறாங்க அது கல் கல்ரூபத்தில் இன்னும் மாமல்லபுரத்தில் இருக்குது அடுத்தது நம்ம பார்க்க போகிறது நவநீத கிருஷ்ணர் நவநீத கிருஷ்ணர் கையில் எப்போவுமே ஒரு புல்லாங்குழல் இருக்கும் நவநீத கிருஷ்ணர் எப்போவுமே ஆயர்பாடியில் புல்லாங்குழல் வாசிச்சுக்கிட்டே இருப்பார் அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்தது நம்ம பார்க்க பார்க்க போகிறது ஒரு மாடு மேய்க்கும் கண்ணன் மாடு கண்ணன் மாடு மேய்க்க போவார் ஆனால் யசோதா தேவி வந்து எவ்வளவோ சொல்லுவாங்க மாடு மேய்க்க போகாத உனக்கு சீனி தரேன் கல்கண்டு தரேன் அங்கே இருப்பாங்க வெயில் அடிக்குது மழை பெய்யுதுன்னு நிறைய சொல்லுவாங்க ஆனால் கண்ணன் கேட்கவே மாட்டாராம் அவர் மாடு மேய்க்க போவாராம் அந்த மாதிரியான பொம்மை இது ஸோ இந்த வீடியோவில் கண்ணனோட குழந்தை பருவம் எல்லாமே நீங்கள் பார்த்துருப்பீங்க இதை உங்கள் குழந்தைங்களுக்கு போட்டு காட்டுங்க இதிகாசங்களை கதைகளாக சொல்லுங்கள் அதோட உள் அர்த்தத்தையும் உங்கள் குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுங்க இந்த வீடியோவில் எந்த கண்ணன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு என்கிட்ட சொல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுறேன் நன்றி வணக்கம்